ஆ விடு. அப்படியே அனைவருக்கும் வணக்கம். எஸ் சார், பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தண்டு சாப்பிடுங்க அனைவரும், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. வாழைத்தண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வயிற்றில் இருக்கும் கல் தான் கரைக்கூடியது. ஒரு சர்க்கரை வியாதிக்கு ஒரு முக்கியமானது. வாழைத்தண்டு சாப்பிடுங்க அனைவரும். ஒரு டெய்லியும் ஒரு உணவில் வந்து ஏதோ ஒரு கீரை வகையும் சேர்த்துங்க. இதே போல் வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு சாம்பார், அதே போல் வாழைத்தண்டுக்கு சம்மந்தப்பட்டது சாப்பிடுங்க. இந்த வயிற்றில் அந்த எப்படிப்பட்ட கல் சிறுநீரகம் அடைப்பு இருந்தாலும் எல்லாம் உடனே அது கரைச்சிரும். எல்லாம் அந்த வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, பயன்பெறுங்க. பாருங்கள் வாழைத்தண்டு பாருங்கள், நல்லா. வாழைத்தண்டு ஒரு முக்கியமான ஒரு இது, வேஸ்ட்டு செலவு தான் பண்ணாதீங்க. டெய்லியும் வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு குடிங்க. அவ்வளோவும் நம்ம உடம்பு பருமாவாக இருந்தாலும் அது ஒல்லியாகக்கூடிய தன்மை அந்த வாழைத்தண்டுக்கு உண்டு. அனைவரும் வாழைத்தண்டு சாப்பிடுங்க, வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு குடிங்க டெய்லியும். இந்த நீரிழிவு நோய், இந்த சர்க்கரை வியாதின்றாங்க, அதுதான் ஒரு முக்கியமான. இந்த சிறுநீரகளை அடைப்பு வந்துடும் அப்பப்போ அவங்களுக்கு கல், அது கல் தான் கரைக்கூடியது வாழைத்தண்டு. அனைவரும் வாழைத்தண்டு சாப்பிடுங்க, பயன்பெறுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ம்